நீரை பற்றியும் அது மகத்துவம் பற்றியும் பேச வந்துள்ளேன். நம்மள் தமிழ் பாட்டன் வள்ளுவன் சொன்னானே, நீரின்றி அமையாது உலகினின் யார் யாருக்கும் வாழின்றி அமையாது. ஒழுக்கு மழை பெய்தாதான் நம்மால் விவசாயம் செய்ய முடியும். விவசாயம் செய்தாதான் நமக்கு உணவு கிடைக்கும். உணவு கிடைத்தாதான் நம்ம நற்றிணையின் வெற்றி படிகள் அம்மா உயிர் வாழ முடியும். இப்படி நீருக்கு அவ்வளவு மகத்துவம் உள்ளது. நீரை கொண்டு ஒரு சிறந்த மருத்துவ முறை ஹைட்ரோபதி ஆகும். மூன்றாம் உலக போர் என்று வந்தால் அது நீருக்காகவே வரும் என்றான் ஒரு அறிஞன். இப்பொழுது நீரை காசு கொடுத்து வாங்க வேண்டிய காலம் வந்துவிட்டது. இப்பொழுது காசுக்கு தான் நீர் என்றால் என் காக்கையும் குருவியும் எங்கே போகும்? எனவே நாமல் ஒவ்வொரு வீட்டிலும் மழைநீர் சேகரிப்பு தொட்டி அமைக்க வேண்டும். அதில் மகத்துவமான நீரை சேமிக்க வேண்டும். காவிரி வறண்ட போது ஒரு கவிஞன் சொன்னான், காவிரி கடக்க ஓடம் தேவையில்லை, ஒட்டகம் மட்டும் போதும். ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 22 நாளை உலக நீர் பாதுகாப்பு நாளாக கொண்டாடுகிறோம். இது நீர் பாதுகாப்பு நாளா வெறும் நாளாக கொண்டாட நீர் சேமித்து கொண்டாட வேண்டும். இந்த உலகத்தில் உயிர்கள் வாழ உகந்த இடம் பூமி மட்டுமே. ஆகையால் மரங்களை வளர்ப்போம், காடுகளை காப்போம், மழை துணங்களை காப்போம், நீர் நிதங்களை காப்போம், நதிகளை இணைப்போம். மழை துளி நம் உயிர் துளி என்ற உண்மையை உணர்வோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மற்றும் நற்றிணை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.